அனைவருக்கும் வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் தனது முதுமை காலத்தில் மதுரையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது அங்கு வந்த வல்லநாடு சாது சுவாமிகள், வாருங்கள் பசும்பொன் சென்று விடலாம் என்று கூறினார். ஆனால் முத்துராமலிங்கத்தேவர் சிரித்து கொண்டே, இன்னும் 5 நாட்களில் இறந்து விடுவேன், நான் இங்கு இருந்தால் என்ன, அங்கு இருந்தால் என்ன என்று சொன்னார். மேலும், நான் இறந்த பிறகு எனது உடலை வள்ளலாரின் முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று தானே ஒரு காகிதத்தில் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்தார். அதேபோல அக்டோபர் 29ஆம் தேதி இறந்தும் விட்டார். அவரது உடல் அடக்கம் செய்யப்பட பசும்பொன் கொண்டு செல்லப்பட்டது. சாது சுவாமிகளும் அங்கு சென்றார். ஆனால் அரசியல் தலைவர்கள் அங்கு குழுமி இருந்த காரணத்தால் அவரை யாரும் பசும்பொன் தேவரின் உடலின் அருகே விடவில்லை. உடனே சாது சுவாமிகள் தன்னிடம் இருந்த முத்துராமலிங்க தேவரின் கடிதத்தை சேதுபதி ராஜாவிடம் கொடுத்தார். அதை கண்ட பின்னர் மற்றவர்களை விலகச் செய்து வள்ளலாரின் முறைப்படி முத்துராமலிங்க தேவரின் உடல் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் வகையில் அடக்கம் செய்யப்பட்டது. தன் சாவை கணித்து அதை சமரச சன்மார்க்க முறைப்படி அடக்கம் செய்ய சொன்ன தேவருக்கு குருபூஜை இதன் காரணமாகவே நடத்தப்படுகிறது. தாண்டலிங்க நாடார் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் உயிர் மூச்சை கொண்டவர்களில் முதன்மையானவர். வாய்ச்சல் வீரர்களாக வலம் வந்தவர்களிடையே குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டாமல் செயல் வீரராக சாதித்து காட்டிய பெருமகனார். இந்து கிறிஸ்தவர்கள் இடையே மண்டைக்காடு கலவரம் நடந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த MGR கலவரத்தை நிறுத்தும் விதமாக சமாதான கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார். இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக எந்த திட்டத்தையும் பற்றி பேச MGR தயாராக இல்லை. அப்போது அக்கினி பிளம்பாக கொதித்து போன தாண்டலிங்க நாடார், நீயும் உனது காவல்துறையும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாவிட்டால் இங்கிருந்து போய்விடு, இந்துக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பது என்று எனக்கு தெரியும் என முதலமைச்சர் MGRிடம் தில்லாக கைநீட்டி சொன்னவர் இவர். இதனை நான் முதலமைச்சர் என்று தெரிந்தும் இந்து மக்கள் பாதுகாப்புக்காக நெஞ்சு நிமிர்த்தி நேருக்கு நேராக என்னோடு வாதிட்ட தாண்டலிங்கம் நாடார் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு மொழி எல்லை போரில் தலைமை தாங்கி MPயாக MLAவாக எதிர்கட்சி தலைவராக இருந்த மாவீரர் என்பதை இப்போதுதான் அறிந்தேன். என்னுடன் மோதியது எனக்கு இணையான தலைவரே என்று பெருமைப்படுகிறேன் என்று தாண்டலிங்க நாடாரின் துணிச்சலை தமிழக சட்டமன்றத்திலேயே பதிவு செய்தார் முதலமைச்சர் MGR. நாக்பூரில் நடந்த RSS மாநாட்டில் கலந்து கொண்ட தாண்டலிங்க நாடார் தமிழர்களுக்கு எதிரான மனப்பான்மையுடன் செயல்பட்டு வந்த பால் தாக்கரேவை சந்தித்து, நாம் அனைவரும் இந்தியர்கள், சகோதரர்கள், தமிழர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகே தமிழர் விரோத நடவடிக்கைகளை கைவிட்டது சிவசேனா. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிலும் வெளியானது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் விவேகானந்தா கலைக்கல்லூரியும், பிள்ளையார்புரத்தில் சிவந்தி ஆதித்தனார் கலைக்கல்லூரியும், கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபமும் இவரது அயராத முயற்சியில் உருவானதாகும். சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்து முன்னணி மாநாட்டிற்கு 144 தடை உத்தரவையும் மீறி 2 லட்சம் மக்களை திரட்டிய பெருமைக்கு சொந்தக்காரர் தாண்டலிங்க நாடார். எந்தவித பாதுகாப்பு வளையமும் இல்லாமல் உயிரை துச்சமென மதித்து வாழ்ந்த தாண்டலிங்க நாடார் நெல்லை மாவட்டம் ஏரலில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்றி கொண்டிருந்த போது, என்னை சித்திரகுப்தன் அழைக்கிறான், இளைஞர்களே, இந்த நாட்டையும் நம் பண்பாட்டையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சாய்ந்தபடி உயிர் விட்டார். புண்ணியம் செய்த உயிர்கள் தான் எந்த கஷ்டமும் இல்லாமல் மேலோகம் செல்லும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதன்படியே தன் இறப்பை தானே அறிவித்தபடி உயிர் துறந்த புண்ணிய ஆத்மாக்கள் தான் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் தாண்டலிங்க நாடாரும். நன்றி.